வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சிலோனியினுடைய சினிபிட்ஸ் நிகழ்ச்சியில இன்றைக்கும் பல சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு வாங்க பார்க்கலாம். 2005 பி வாசுவோட இயக்கத்துல வித்யாசாகரனுடைய இசையில உருவான திரைப்படம் தான் சந்திரமுகி திரைப்படம். இந்த திரைப்படம் 18 வருடங்களுக்கு பிறகு இப்போ சந்திரமுகி பாகம் 2 வந்து தயாராகி இருக்கிறது. இந்த படத்தையும் கூட பி வாசு தான் இயக்கியிருக்கிறாரு. அதே மாதிரி கீரவாணி இசையமைத்திருக்கிறாரு. ராகவா லோரன்ஸ், கங்கனா ரனாவத், ராதிகா சரத்குமார், வடிவேலு உள்ளிட்ட பல பிரபலங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. சந்திரமுகி 2 திரைப்படம் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் ஆகிய மொழிகள்ல வந்து இந்த மாதம் 28 பிரம்மாண்டமாக வெளியாக காத்துட்டு இருக்கிறது. அதன்படி சந்திரமுகி 2 திரைப்படத்துல இடம்பெற்றுள்ள தோரி போரி அப்படின்ற பாடலோட லிரிக் வீடியோ இன்றைக்கு மாலை 5 வெளியாகும் அப்படின்னு சொல்லி படக்குழு வீடியோ ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருக்கிறாங்க. தளபதி விஜய் இப்போ தளபதி 68 திரைப்படத்துக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. 3D VFX டெக்னாலஜி இந்த படத்துல வந்து பயன்படுத்த இருக்கு. இதற்காக படக்குழு சமீபத்துல லாஸ் ஏஞ்சலுக்கு போயிருந்தாங்க. நடிகர் விஜயும் லாஸ் ஏஞ்சலுக்கு போயிருந்தாரு. நடிகர் விஜய் அமெரிக்காவில இருந்து சென்னை திரும்பி இருக்கிறாரு. விமான நிலையத்தில இருந்து இவர் செல்லக்கூடிய வீடியோ ஒன்று இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை லியோ திரைப்படத்திற்காக தான் தளபதி விஜய் வந்து சென்னைக்கு வந்திருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வராங்க. இயக்குனர் எஸ் ஜெயக்குமாரோட இயக்கத்துல அசோக் செல்வன், சாந்தரு, கீர்த்தி பாண்டியன், பிருத்திவிராஜன், பகவதி பெருமாள் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி வரக்கூடிய திரைப்படம் தான் ப்ளூ ஸ்டார் திரைப்படம். இந்த படத்தோட முதல் பாடலான ரயிலின் ஒலிகள் இன்றைய தினம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி படக்குழு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருக்கிறாங்க. இயக்குனர் CS அமுதனோட இயக்கத்துல விஜய் ஆண்டனி, மகிமா நம்பியார், ரம்யா நம்பீசன், நந்திதா உள்ளிட்ட பலரோட நடிப்புல உருவாகி இருக்க திரைப்படம் தான் ரத்தம் திரைப்படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்மையில வெளியாகி நல்ல வரவேற்பினை பெற்றது. இந்த படம் வந்து இந்த மாதம் 28 வெளியாகும் அப்படின்னு சொல்லி படக்குழு அறிவித்திருந்த நிலையில இந்த படத்தோட வெளியீட்டு திகதி வந்து இப்போ மாற்றப்பட்டிருக்கு. அதாவது ரத்தம் திரைப்படம் வந்து அக்டோபர் மாதம் 6 திரையரங்குகள்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி தன்னுடைய சமூக வலைதளத்துல போஸ்டர் ஒன்றினை வெளியிட்டு அறிவித்திருக்கிறார். சரி, இவைதான் இன்றைய நாள் சினிபிட்ஸ் நிகழ்ச்சியினூடாக நாங்க கொண்டு வந்த சினிமா அப்டேட்ஸ். மீண்டும் மற்றொரு சினிபிட்ஸ் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன்.